ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தீஸ் கிச்சன். இன்னிலேருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுக்கு என்ன பிரசாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்வீட், ஒரு சுண்டல், பயத்தம் உருண்டையும் கடலைப்பருப்பு சுண்டலும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பயத்தம் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் வெறும் பாசி பயிறு போடாமல் நான் இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. பாசி பயிரை வெறும் வாணலியில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற விட்டுக்கோங்க. இது வெறும் பயிறு போட்டோன்னா அவ்வளோ நைஸாக மசியாது. அதனால் அது நல்லா மசியறதுக்காக, ஹெல்த்தியாகவும் இருக்கிறதுக்காக நான் பொட்டுக்கடலை ஒரு அரை கப் சேர்க்குறேன். அரை கப் பாசி பயிறு, அரை கப் பொட்டுக்கடலை, ஒரு 10 பாதாம் பருப்பு என்கிட்ட இருந்ததுனால சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான். ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு நம்ம அதே பிளேட்டில் போட்டு ஆற விட்டுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பை சின்ன சின்ன பிட்டாக போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே ஆறின இந்த பச்சை பயிறு போட்டு கடலையை நம்ம ஒரு மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து இதை நம்ம நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நைஸ் பவுடராக அரைச்சாச்சு. ஸ்வீட்டுக்கு 1 கப் வெல்லம், 3/4லேருந்து 1 கப் வரைக்கும் வெல்லமும், ஒரு 1 டீஸ்பூன் ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி நம்ம அதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். ஸ்வீட் உங்களுக்கு கூட வேணும்னா 1 1/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா பவுடர் ஆகிட்டு, இப்போ இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்போட இதை நம்ம போட்டு, அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது, முந்திரி பருப்பை வறுத்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி பிடிச்சோன்னாக்கா நெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை பிடிச்சி பார்க்கணும். நெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் இன்னொரு 2-3 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா உருண்டையாக பிடுக்கிற அளவு உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரே நாளில் காலி பண்ணிடுவீங்கன்னா கொஞ்சம் பால் கூட தெளித்து நம்ம உருட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரம் வெந்நீரில் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு வச்சுக்கணும். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகுள் தம்பருப்பு தாளித்து கொட்டிட்டு அதிலே வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு நீங்கள் வேணும்னா வெத்த மிளகாய் கூட போட்டுக்கலாம். இந்த வேக வச்ச கடலைப்பருப்பை நம்ம போட போகிறோம். 1 மணி நேரம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் பக்கம் வேக வச்சோன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வெந்துடும். இதை நம்ம இதில் கொட்டிக்கலாம். தண்ணி இருந்தால் வடிச்சுட்டு போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறிட்டு நான் வந்து தேங்காய் பொடி மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் போட்டேன். நீங்கள் வேணா வெறும் ஃப்ரெஷ் கோகோனட் கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டால் பயத்தம்பருப்பு சுண்டல் ரெடி. வேக வைக்கும் போதே நான் உப்பு சேர்த்துட்டேன். சூப்பரான கடலைப்பருப்பு சுண்டலும் ரெடி ஆகிடுது நமக்கு. இப்போ இந்த 2 பிரசாதத்தையும் செஞ்சு நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணலாம். ஹாப்பி நவராத்திரி டு எவ்ரி ஒன்.